கோவை பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு. பார்த்த உடனே பாடல்கள், கவிதைகள், இதெல்லாம் வர்ணனைகள், வர்ணனை கொடுத்து ஊமை கொடுத்தலாம், கவிதைகள் பாடல்கள்லாம் இருக்கும். கோவை பழம் எப்படி இருக்கும்? சிவப்பு. அந்த நிறத்தின் காரணமாக தான் அதுக்கு பெயர் சூட்டியிருப்பாங்க. அத்திப்பழம் எப்படி இருக்குது? சிவப்பு. மாதுளை எப்படி இருக்கு? சிவப்பு. அப்போ இந்த பழங்களுக்கெல்லாம் வந்து அந்த சிவப்பு நிறத்தின் காரணமாக அந்த பெயர் சொற்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழில் நமக்கு இந்த பெயர் சொற்களுக்கான காரணம் பொருள் நமக்கு விளங்கிட்டால், இந்த பூமி பந்தல உலகத்தில் எந்த மொழியாக இருந்தாலும் உங்களால் அதை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கு பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. இன்றைக்கி தான் இந்த பல்கலைக்கழகங்களும் இதெல்லாம் கட்டி வச்சுன்னு ஒரு உதவாத படிப்பு ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியுறதும் இல்லை, அறிவு வளர்ச்சியே இல்லை.